Hi friends, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம பெட்ரூமில் வந்துட்டு சைட் டேபிள் இல்லாட்டி நம்ம லிவிங் ஏரியாவில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப க்யூட்டான ஒரு சைட் டேபிள் அன்பாக்ஸ் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க, அங்கே ஆல் நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு தவறாமல் வரும். பாருங்கள், நல்லா சேஃப்டியாக நல்லா காம்பேக்டாக பேக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டான ஒரு கலரு, அதாவது டார்க் கலர், இது லைட் கலர் கிடையாது, கொஞ்சம் டார்க் கலர். ஃபுல்லாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டு காமிக்கிறேன். நல்லா சேஃப்டியாக பேக் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டார்க் கலர் உட் தான். இந்த லாங் சைஸில் இருக்கிற உட் வந்துட்டு கொஞ்சம் திக்னஸ் கம்மி, அந்த ஸ்மால் சைஸில் இருக்கிறது கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி. எல்லாத்துலேயும் அவங்க எங்கெங்கே மாட்டணுமோ அங்கே அதுக்கு தேவையான ஸ்க்ரூ அந்த ஹோல்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம மாட்ட வேண்டியது தான். இந்த ரெண்டு சைட்லேயும் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடு அது வந்துட்டு நம்ம சென்டரில் வச்சுக்கணும். மற்ற அந்த ரெண்டு சைடு வந்துட்டு கார்னரில் இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மாட்டிடலாம். இந்த ஒரு கலரில் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் பார்க்கும்போது இது இந்த கலர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏற்கனவே என் வீடு சாமி கபோர்ட் கூட இந்த கலர் தான். ஸோ நான் இதை பிக் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஸ்க்ரூ டைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த கபோர்ட் வந்துட்டு உங்களுக்கு டேமேஜாக வந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சில டைம் வந்துட்டு அந்த ஹோல்ஸ் வந்து கரெக்டாக அந்த ஹோல்ஸ் இந்த ஆணி போடுறதுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ அந்த டைமில் நீங்கள் உங்களோட இந்த ஸ்க்ரூ போடுறோம் இல்லைங்களா, அதை வச்சு நீங்கள் டைட் பண்ணால் கரெக்டாக அந்த அதுக்கு தேவையான ஹோல்ஸ்குள்ளே போய்க்கும். மோஸ்ட் ஆஃப் தி டைம் 90% அவங்க கரெக்டாக ஹோல்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் இஃப் சப்போஸ் ஏதோ ஒரு ரெண்டு ஹோல்ஸ் கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் அந்த ஆணியை நீங்கள் அப்படியே டைட் பண்ணாலே அது டைட் ஆகிக்கும். அதாவது வேறு ஹோல்ஸ் அதுவே க்ரியேட் பண்ணி டைட் ஆகிக்கும். ஆக்சுவலி நான் இப்படி பண்ணும்போது என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா, கார்னர்லேருந்து நாங்கள் அப்படி மாட்டிட்டு வந்தோம். இன்னும் சிம்பிளாக பண்ணோன்னா, நீங்கள் சென்டரில் அந்த நாலு சின்ன சின்ன இது இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு மாட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைடு மாட்டினா இன்னுமே கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சிடும். ஃபஸ்ட் டைம் இந்த மாட்டுறதுனால நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து அந்த ஸ்டார்டிங்லேருந்து மாட்டிட்டு இருந்தோம். எப்போவுமே சென்டரில் அந்த ரெண்டையும் மாட்டிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னுமே சிம்பிளாக இருக்கும். ஆக்சுவலி நான் ஃபுல் மாட்டிட்டு அது எப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். இதை மாட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த ஐடியா வந்துச்சு. ஸோ அது ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் தட். பாருங்க, இப்போ ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு. இதே சைடு தான் ஃப்ளிப் பண்ண மாதிரி நம்ம மாட்டிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த சைடு திரும்பி வச்சுக்கலாம், இந்த ஆப்போசிட் சைட்லேயும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வரும். ஜஸ்ட் இதை ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான், மாட்டுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த ஜஸ்ட் இந்த ஸ்க்ரூ எடுத்து போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. இந்த திக்னஸ் உங்களுக்கே தெரியும். இந்த சென்டரில் இந்த பெருசாக இருக்கிற அந்த மூணு வந்துட்டு கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்குது. இந்த நம்ம ஹாரிசான்டலாக போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த கபோர்ட் வந்துட்டு நல்லா, அந்த ஸ்லேப் வந்துட்டு நல்லா திக்காக இருக்குது. பாருங்கள்,
ஆக்சுவலி நான் அந்த ஃபோட்டோ பார்த்து வாங்கும்போது அமேசானில் வாங்கும்போது இந்த ஷேப்பில் இருந்துச்சு, இந்த மாதிரி வைக்கணுங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இவங்க அந்த அடியில் அந்த புஷ்ஷு கொடுப்பாங்கள்ல, அதை வந்துட்டு இவங்க எஸ் ஷேப்பில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் எஸ் ஷேப்பில் வச்சுக்கிட்டோம். நான் உங்களுக்கு அதை ஃபுல்லாக மாட்டிட்டு எப்படி எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு கரெக்டாக வரலன்னா ஜஸ்ட் திரும்ப ரெண்டு மூணு ஹோல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த 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 ஸ்லேப் திரும்ப திரும்ப போட்டுட்டு அப்படியே நீங்கள் ஃபிட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படிதான் ஒரு க்யூட்டான சைட் டேபிள் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஓவராகவும் டைட் பண்ண வேணா, ஒரு அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிக்சர் தான் எனக்கு இருந்துச்சு நான் வாங்கும்போது. நான் ஃபஸ்ட் சொன்னேன்லிங்களா, மாட்டும் போது இந்த சென்டரில் வச்சு இந்த நாலு ஸ்லேபியும் மாட்டினதுக்கப்புறம் இந்த சைட் மாட்டினா இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. நான் வாங்கும்போது இந்த மாதிரி தான் வைக்கணும் அப்படின்னு நினச்சி வாங்கியிருந்தேன். பட் எனக்கு புஷ் ஹோல் வந்துட்டு கீழே இந்த எஸ் ஷேப்பில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அந்த எஸ் ஷேப்லேயே வைக்க போகிறேன். ஸோ அதையும் அங்கே மாட்டிட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ காமிக்கிறேன். சி எஸ் ஷேப்னால் இந்த ஷேப்பில் இருக்கும். இது நீங்கள் ஃபிட் பண்ணாலும் ஸ்ட்ரைட்டாக வச்சாலும் ஒரே ஷேப்பில் தான் வரும் பார்த்தீங்களா. இது கூட ஒரு பேப்பர் கொடுத்துருந்தாங்க, இதை பார்த்து நீங்கள் அதை மாட்டிக்கலாம். இதில் உங்களுக்கு இந்த இது உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் அமேசானில் அந்த 5-star ரேட்டிங் போட்டுட்டு அந்த பேப்பரில் இருந்து அந்த பேப்பர் வந்துட்டு இது கூடவே வந்துச்சு. அந்த பேப்பரில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்து 5-star ரேட்டிங் போட்டிங்கன்னா அங்கே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நீங்கள் பிடிச்சது அந்த கமெண்ட் எழுதுறது அந்த 5-star ரேட்டிங் அதை எடுத்து நீங்கள் அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு 150 rupees கேஷ்பேக் கிடைக்கும். அது ரியலி கிடைக்கும், பிகாஸ் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதனோட ஒரிஜினல் ரேட் வந்துட்டு 999 rupees, கிட்டத்தட்ட 1 rupees கம்மி, 1000 rupees. ஸோ இதிலேருந்து 150 rupees கம்மி பண்ணிங்கன்னா 850 rupees வரும். ஸோ இதனோட ரேட் வந்துட்டு நமக்கு 850 கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.